பாவனன் மூலமாக. பாவனன் ஒரு கலை வாழ்க்கைக்காக எழுதக்கூடிய ஒரு படைப்பாளியாகத்தான் எனக்கு தெரிகிறார். இதுல மிகப்பெரிய தாக்கமோ ஒரு வீராவேசமான ஒரு எழுத்தோ அவரிடம் அவர் கதைகள்ல இல்லை அப்படின்னு சொல்லலாம் வெளிப்படையாவே. ஆனா ஒரு உடலாகவோ இல்ல மனதளவிலோ காயம்பட்ட மனிதர்களின் குமுறல்கள் தான் அவருடைய கதைகள்னு சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு கதல்கள் அவர் கதைகள் வந்துகிட்டே இருக்குது. ஒரு கலை வாழ்க்கைகள் வாழக்கூடிய அந்த மனிதர்களுடைய சாதாரண எல்லாருக்குமான உணர்வுகளை இவரும் உள்வாங்குறார். அதை உள்வாங்கி பதிவு செய்யற விதத்துல கொஞ்சம் வலிந்து கட்டி கொண்டு சில விஷயங்களை பதிவு செய்யறார். அது காயங்களா இருக்கட்டும், ரணங்களா இருக்கட்டும், இல்ல செய்யக்கூடிய செயல்பாடா இருக்கட்டும், அத சில விஷயங்கள் அதை இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்க வந்து நம்மளால முடியாது, ஏத்துக்க முடியாது. சினிமா தனம் சொல்றோம் இல்லையா நம்ம நிறைய விஷயங்கள, அந்த மாதிரி சினிமா தனம் சொல்ற விஷயங்களை மாதிரி சில விஷயங்கள் உள்ள கதைகளை கொண்டு வர்றார். அவருடைய ஒரு கதை மட்டும் ஒரு ரெண்டு கதை பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு கதை வந்து ரொம்ப பகைன்னு ஒரு கதை. என்ன அப்படின்னா, ஒரு சமூகத்துல இருக்கிற சாதிய பிரச்சனையை கொஞ்சம் இயல்பா தன்னுடைய கதையில பதிவு பண்றார். கவுண்டர் ஒருத்தர், ஒரு கிராமத்துல ஒரு கவுண்டர் இருக்கார். அவர் தான் அங்க கிராமத்துல பெரிய ஆள். அந்த கவுண்டர் வந்து எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதர். அந்த கிராமத்துல தலித் சமூகத்தை சேர்ந்த மனிதர்கள் கொஞ்சம் மேல முன்னுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு தனியா நிலம், அவங்களுக்குன்னு தனியா கோயில், அவங்களுக்குன்னு தனியா பள்ளிக்கூடம், அவங்களுக்குன்னு தனியா ஒரு தொழில் அப்படின்னு கொஞ்சமா அந்த சமூகத்துல மேல வந்துட்டே இருக்கிறாங்க. இது கண்டு பொறுக்க முடியாத ஒரு கவுண்டராக அவர் அந்த கதையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். கதை எப்படி தொடங்குகிறது அப்படின்னா, இன்னைக்கு கரண்டை காணும், கரண்ட் இப்படிதான் பண்ணுது. ஏன்னா அந்த சம்சாரி வாழ்க்கையில, கிராமத்து சம்சாரியோட வாழ்க்கையில அந்த மோட்டர் கரண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மோட்டர் கரண்ட் சில நேரம் பகல வரும், சில நேரம் இரவுல வரும். அந்த மோட்டர் கரண்ட் வரும்போது தான் விவசாயம் பார்க்க முடியும் அப்படின்ற சூழல். இப்போ மோட்டர் கரண்ட் வரும்போது என்ன செய்யணும், வேற வழியே கிடையாது. இந்த சமயத்துல நம்ம வந்து விவசாயம் பார்க்கணும் கட்டாய சூழல். அப்ப கரண்ட்டுக்காக வேகமா எல்லா வேலையும் விட்டுட்டு அந்த அவ்வளவு பிரச்சனையை தாங்கிட்டு இங்க வந்து தோட்டத்துல இருக்கிறார் அந்த கவுண்டர். ஆனா கரண்ட் இல்லை, அந்த மோட்டர் இயக்க முடியல. நாலு மணி நேரம் ஆச்சு, கரண்ட் இப்போ வந்துடும், இப்போ வந்துடும், இப்போ வந்து இப்பதான் கதை தொடங்குது. சார், நம்ம கரண்ட் கூட நம்மளை கேவலப்படுத்துதே அப்படின்னு மெதுவாக மனசுக்குள்ள புழுங்கிக்கிட்டே இருக்கிறார். அப்புறம் தான் யோசிச்சு பாக்குறாரு. காலையில் நடந்தது பிளாஷ்பேக் அப்படியே முன்னு பின்னோ குத்தில சொல்றாரு கதாசிரியர். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஊர் பெரியவர்கள், இவர் பெரியவர் அப்படிங்கிறதுனால இந்த தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து வருகிறான். இந்த மாதிரி நாங்க வந்து ஒரு கோயில் கட்டியிருக்கிறோம், எங்க கோயிலுக்கு நாங்க திருவிழா நடத்த போறோம், நீங்க வந்து தலைமை தங்க நல்லா இருக்கும் அப்படின்னு இவர்கிட்ட வந்து கேட்கிறான். கேட்ட உடனே இவருக்கு கொஞ்சம் ஏகத்தலமா பேசுறாரு. வளர்ந்துட்டீங்களா, உங்களுக்கு தனியாக கோயிலாக்கா, ஏன்னா நீங்க பழசெல்லாம் மறந்துட்டீங்க, எப்படி வந்தீங்க தெரியுமா, எப்படி இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு அவரு ஒவ்வொரு வார்த்தையும் புத்தலாவையே கட்டிட்டு. ஏன்னா இவனும் ரொம்ப கோவப்படாம, ஆமாங்கய்யா இப்போ வந்து நாங்க இப்படி இருக்கோங்கய்யா, நாங்க படிச்சிட்டோம் இல்லையா, படிச்சுட்டு அடுத்த கலைக்கு போவோம் இல்லையா அப்படின்னு, ஆமாடா உங்களுக்கு சட்டம் இடம் கொடுக்குது, உங்களுக்கு அரசாங்கமும் இடம் கொடுக்குது, எப்படிதான் பேசுவீங்க அப்படின்னு ரொம்ப ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஏன்னா 80களில் எழுத தொடங்கினவர் இவர், 1980 எழுத தொடங்கினவர், 58 பிறந்தவர். இவருடைய எழுத்துக்களை ரொம்ப தீவிரமா அதுல வந்து சவுண்டர் கதாபாத்திரம் மூலமா பதிவு செய்யறாரு. பதிவு செஞ்சுட்டு இருக்கும் போதே அவருக்கு ஒரு மனசுக்குள்ள இருக்கிற பகை, அதாவது மனித மனங்களுக்குள்ள பகை எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த ரெண்டு கதாபாத்திரம் மூலமா உணர்த்திடுவார். அந்த பையன் வந்து திருப்பி சொல்றான், சொன்ன உடனே சரி பாக்கலாம் போ அப்படின்ற அந்த கோபத்துலதான் தோட்டத்துக்கு வந்திருப்பார். தோட்டத்துக்கு வந்தவரு, என்னடா இது, இப்படி ஒரு சிக்கல் இருக்கு, என்ன இவன் வேற இப்படி பாடப்படுத்தே, அந்த ரண வெளியில இருக்கான். அப்ப போகும்போது என்ன சொல்லியிருப்பான் அந்த பையன், ஐயா கோயில் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பார். கோயில் நாங்க திருவிழா கொண்டாடுறோம், நாங்க எங்களுக்குன்னு உள்ள கோயில திருவிழா கொண்டாடுவோம், அப்படிதான் கொண்டாடுவோம். நீங்க வந்து நீங்க எப்படி கொண்டாடுவீங்க பாக்கலாம் அப்படின்னு வேகமா கவுண்டர் சொல்ல, அவன் வந்து கொண்டாடுவோம் இங்க நீங்களும் பாருங்க, நாங்க நல்லா கொண்டாடுவோம் அப்படின்னு வேகமா தல் சமூகத்துக்கு அந்த இளைஞன் கத்துறான். நீங்க எப்படி கொண்டாடுவோம் பாப்போம் அப்படின்னு வீராவசத்தோட இவர் தொடர்ந்து போறார். இந்த கோபம் மனசுக்குள்ள போறா வெறியா நின்றுகிட்டே இருக்குது. இது மனசுக்குள்ள எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, இரவு பொழுதுதான் அந்த மின்சாரம் கிடைக்குது மோட்டர் கரண்டா. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் தான் ஓடிட்டு இருப்போம், திடீர்னு மோட்டர் பழுதாகி நிற்கும். ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. அந்நேரம் ஒரு இரவு பொழுதுல ஒரு பசுமாடு அந்த பக்கம் வர்றதா அவருக்கு தெரியும். என்ன இது பசுமாடு ஏதோ வருது அப்படின்னு சொல்லி தூரத்தில் பார்ப்பாரு. ஆமா பசு தான். அது என்ன, இவர் வந்து மிளகா வத்தல் போட்டிருப்பாரு தன்னுடைய தோட்டத்துல. வத்தல வந்து ஐயோ வத்தல் செடி போட்டிருக்கவே அப்படிங்கிற அந்த பசு கிட்டக்க வர 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 இவருக்கு தெரியுது அது வந்து அந்த காலையில பேசினவனுடைய வீட்டுல சேர்ந்த பசு. அப்ப இவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கோபம் வருது, இவர் எப்படியாவது பழி வாங்கி திரணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்ப மனசுக்குள்ள இருக்கிற பகை வந்து எப்படி வெளிப்படுது அப்படின்னா, அந்த மோட்டர் கரண்ட்ல சரிபட்டதுக்காக ரெண்டு வயர் எடுக்கிறார். அந்த மோட்டர் வந்து அதை ரெண்டையும் தொட்டு பாக்குறாரு. அந்த தீப்பொறி கிளம்புது, அந்த வயரை திருப்பி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த பக்கத்துல நினைச்சிடறாருன்னா வச்சுட்டு
பசுமாட்டுக்கு தீவனம் கொடுக்குற மாதிரி அந்த மோட்டருக்கு கிட்டே கொண்டு கூப்பிட்டு வருவார். அதுவும் பாசமாக வேகமாக அந்த அந்த பசு அந்த மோட்டருக்கிட்ட வந்துடும். வந்த உடனே அதை சாப்பிட்டுட்டே இருக்கும். இவர் என்ன செய்வார்னா, இப்போ அந்த ரெண்டு வயிறால் அந்த மாடை வந்து மின்சாரம் தாக்க வச்சு இறக்க வச்சுடுவார். இறக்க வச்சுட்டு கதை எப்படி முடிப்பார் அப்படின்னா, காலையிலலாம் பார்ப்பாங்க அது மாடு ஏதோ வயறுன்னு தெரியாமல் மிதிச்சிருச்சு, அதனால இறந்து போச்சு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சுடுவார். இவன் மனசுக்குள்ளே அந்த எண்ணம் இருக்கிறத கதையை முடிச்சுவார். பகை அப்படிங்கிறது, இந்த பகைங்கிறது மனதளவில் இன்னமும் என்ன எவ்வளவோ நம்ம சொல்லிக்கிட்டாலும் நம்ம எவ்வளோதான் இருந்தாலும் இந்த சமூகத்தில் பகைங்கிறது சாதின்ற பகைங்கிறது வந்து மனசுக்கு எல்லாரும் மனசுலையும் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த கதையில் சொல்ல வர்றார். இந்த கதையை படித்தோன்னே எனக்கு ரஞ்சித்தோட பேட்டிகள்லாம் நினைவுக்கு வந்தது, பா ரஞ்சித்தோட பேட்டிகள் நினைக்கும். அது காலா படமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த கபாலி படமாக இருக்கட்டும், அவர் இது எவ்வளோ பேசினாலும் சரி அவருக்கு கேட்குற கேள்வி, ரஞ்சித் கேட்குற கேள்வி, ஒரு தலித் படைப்பாளராக என்னை பார்க்குறீங்க, ஒரு தலித் சமூகத்தை ஏன் நீங்கள் தலித்தை வச்சு குறி வச்சு எழுதுறீங்க வசனம் பூரா அப்படின்னு சொல்கிறீங்க. இதே இது தேவர் மகன் படம் வரும்போதோ சின்ன கவுண்டர் படம் வரும்போதோ அவங்களுடைய உசத்தி சாரியை சொல்லும் போதோ நீங்கள் என்ன எங்கே போனீங்க? ஏன் சின்ன கவுண்டர் படம் வரும்போது உங்களுக்கு வராத கோபம், தேவர் மகன் படம் எடுக்கும்போது வராத கோபம், ஏன் இந்த படம் எடுக்கும்போது உங்களுக்கு கோபம், என்னை இது கேள்வி இருக்க தோணுது அப்படின்ற ஒரு வினாவை ரஞ்சித் எழுப்புனா அதே கேள்வி தான் எனக்கும் இந்த கதையை படிக்கும் போது தோன்றது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இன்னொரு கதை, இது சமூக யதார்த்தம் தான். இது எவ்வளவுதான் நம்ம இருந்தாலும் ஒரு ஒரு நாள்காட்டியினுடைய அட்டையிலேயாவது நம்ம சாதியுடைய அடையாளத்தை பதிவு பண்ணி வச்சிருப்போம் வீடுகளில். இது யதார்த்தம், நம்ம வெளியே 1000 பேசினாலும் வீட்டில் காலண்டர்லயாவது நம்ம சாமி சாயத்தினுடைய படம் இருக்குங்கிறதா நிதர்சனம் பண்ண முடியாது. அதை தவிர்த்துட்டு நம்ம வெளியே போறோமா அப்படின்னா இல்லவே இல்லைன்னு சொல்லணும். அதை வந்து நம்ம தவிர்க்க முடியல அப்படிங்கிற இது வரைக்கும் முடியலங்கிறது தான் திருப்பி சொல்லிட்டே இருக்கிற இந்த விஷயமாக இருக்கு. அப்புறம் இன்னொரு கதை வந்து மருந்துன்னு ஒரு கதை. ஒரு வயதான ஒரு மனிதன், அங்கே வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பச்சிலை வைத்தியக்காரர் ஒருத்தர் பெரியவர். மூலிகை வைத்தியத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் நல்லா அப்படம் எழுதுறார், நல்ல விஷயங்கள் எழுதுறார். மூலிகை விஷயம் எப்படி இருந்தது, அந்த வைத்தியம் எப்படி இருந்தது, ஒவ்வொரு மூலிகைக்கு என்ன போனோம், அதெல்லாம் ரொம்ப அழகாக பதிவு பண்ணுறாரு அந்த கதைகளில். பதிவு பண்ணிடும்போது என்னென்னா, அன்னைக்கு ஒருத்தனை வந்து கூட்டுக்கு வராங்க. கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, மாணிக்கமும் ஒரு கதாபாத்திரம், அவன் வந்து ரூபாயை வாங்கிட்டு மூலிகை வாங்குறதுக்காக, பொருள் மூலிகை சார்ந்த பொருட்கள் வாங்குறதுக்காக வைத்திய சாலைக்கு வாங்குறதுக்காக போகிறான். அவன் திரும்பி வருவானா மாட்டானா அப்படிங்கிறது அங்கே உள்ள கதையினுடைய தொடக்கம். ஏன் வருவானா மாட்டானான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவன் வந்த சூழலை திருப்பி எப்பினோ குத்தியில் சொல்கிறார். அந்த மாணிக்கம்ன்றது யாரு அப்படின்னா, ஒரு சமயத்தில் அந்த மாணிக்கம்ன்றவன் குடித்து குடித்து கீழே கிடந்து ரோட்டில் கிடந்த ஒருத்தன். அவனை தான் முதல் அந்த வைத்திய சிலைக்கு யாரோ கூப்பிட்டுட்டு வராங்க. அங்கே உள்ள ஒரு வைத்திய சிலையில் வேலை பார்க்குற ஒரு நிர்வாகி ஒருத்தர் கூப்பிட்டுட்டு வரான். அன்னை வரும்போது எப்படின்னா, முழுக்க முழுக்க அந்த போதை பழக்கத்தை அடிமையாகி முழுக்க முழுக்க தன்னை இழந்த நிலையில் இருக்கிற ஒருத்தர், அவருடைய காலில் வந்து புண் சீல் வெடிஞ்சு ரொம்ப கோரமாக இருக்குது. ஆனால் அப்போ யாருக்கிட்டக்கே போக மாட்டேங்கிறாங்க அப்படி ஒரு ஒருத்தர் இங்கே வந்து கூப்பிட்டு வராங்க வைத்திய சிலைக்கு. அந்த வைத்திய சிலைக்கு வந்ததுக்கப்புறம் இது அங்கே உள்ள எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் பிழைக்க மாட்டான், அச்சு அச்சோ அறுவறுப்பாக பார்க்குறாங்க. இவன் இல்லையா எதுக்கு தேவையில்லாத வேலை, அனுப்பிச்சி விட்ருவோம், குடியாரனை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்ன்றாங்க. அப்போ அங்கே ஒரு தாத்தா என்ன செய்கிறாருன்னா, அவனை உள்ளே கடத்துங்க அப்படின்றார். அவனுக்கு ஒரு மூலிகையை வந்து மூக்கில் ஒரு சொட்டு விடுறார். அவனுக்கு கொஞ்சம் ஓரளவு நிதானம் வர ஆரம்பிக்குது. காலில் வந்து அந்த பட்டையோட நிறைய பட்டைகளுடைய சாரை விடுறார். அந்த புண்ணில் விட்டுட்டு சரி அவனை படுக்க வச்சிருந்தா காலையில் பேசிக்கலாம் அப்படின்ற எல்லாரும் வந்து என்ன இவர் இவனை போய் வைத்தியம் பார்க்க கூப்பிட்டுருக்காங்க. யாருனாலும் சரி இந்த இல்லத்துக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரோ, ஆனால் நமக்கு உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க நோயாளிகள் தான், யாராக இருந்தாலும் நமக்கு கவலையில் அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா பேசுகிறார். அப்படி பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் அவங்க ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க நிர்வாகி ஒருத்தர், அந்த வைத்தியசாலை நிர்வாகி ஒருத்தர் நினச்சி பார்க்குறாரு, இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்திருக்கிறான், நான் ரொம்ப நனகலமாக புண்ணு கொப்பளங்களோட வர்றான், அதை வந்து ஒரு 4 நாட்களில் சரி பண்ணி அவனை வந்து சரி பண்ணிடுவார் அந்த தாத்தா. இப்போ மிகப்பெரிய வைத்தியராக இருக்கிறாரு அப்படின்னா இவனுக்கு இவனுக்கு தான் வச்சிருப்பாரு அப்படின்னு அவனு நினச்சிக்கிறாங்க நிர்வாகிகள் எல்லாமே. அதே மாதிரி அர்த்தனா கலையில் பேசுகிறார், யார் பாணி அப்படின்ற. அப்போ அவனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறான், நான் வந்து இராணுவத்திலிருந்து ரிட்டையர் ஆனவன், ஓய்வு பெற்றவன். ஓய்வு பெற்றும்போது எனக்கு அங்கே குடிப்பழக்கம் இருந்ததுனால இங்கேயும் வந்து குடிக்க ஆரம்பித்தேன், கொஞ்சம் அதிகமாகவே குடிக்க ஆரம்பித்தேன். பென்ஷன் பணம் வர வர அந்த பணத்தையும் குடிக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் என்னை வெறுத்து என்ன பண்ணிட்டானே, என் பையன் வந்து ஒரு நாள் வாங்க பார்த்து கூப்பிட்டு வந்தான். ஒரு பார்க்கில் உட்கார வச்சுட்டு திருப்பி இந்த வந்துடுறப்பா இருங்க அப்படின்ட்டு போனான். திரும்பி நானும் வருவான்னு நின்றுட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் கழிச்சு தான் புரிஞ்சது அவன் என்னைய வரக்கூடாதுன்னு விட்டுட்டு போயிருக்கான் எனக்கு புரிஞ்சது அப்படின்னு ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் தான் அதனால் என்னை கூட கொஞ்சம் ஆயிடுச்சு, நான் இன்னும் கொஞ்சம் கிடைக்கலாம் குடித்தேன். ஒரு இடத்துல போய் குடிச்சு குடிக்கிற இடத்துல சாராய கடையிலே போய் கையேந்தினேன், அவங்க அடித்து விரட்டி அவனை அடிச்சுட்டாங்க, அடிச்சு விட்டாங்க, அதுதான் என் நிலைமை அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவர் எல்லாரும் சரி அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர் ஆனால் கொஞ்சம் நான் வந்து சொல்லிடுவரும் போதே அந்த பெரியவர் வந்து தாத்தா வந்து உனக்கு 6 மாதம் இங்கே இரு, அதுக்குள்ளே உன்னைய நீ எதிர்பார்க்காதோ உன்னை மாற்றி காமிக்கிறேன்
இது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது, குடின்றது பெரிய விஷயம் கிடையாது, அதை கண்டிப்பா மாத்திரலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அடுத்த நாள்ல இருந்து சிகிச்சை ஆரம்பிக்குது. என்ன மருந்து அப்படின்னா, அவனுக்கு முதல்ல ஒரு 6 மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு முழுக்க முழுக்க சாராயம் தான். அது என்ன செய்வானா, அளவு பார்த்து கூடாது, இன்னைக்கு இவ்வளவு அவன் இந்த எத்தனை ஒன்ஸ், மதியம் இவ்வளவு, நைட்டு இவனுக்கு சாராயத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க, குறைச்சிட்டே இருங்க, இந்த மருந்தையும் கலந்து கலந்து கொடுங்க அப்படின்னு. ஒரு 10 நாள் அந்த சாராயம் மருந்து, சாராயம் மருந்தோட வீதாச்சாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிட்டே போகும். சாராயம் குறையும், மருந்தோட வீதாச்சாரம் குடிக்கிட்டே போகும். கடைசியில மருந்து மட்டுமே அவன் வந்து குடிப்பான். கொஞ்ச நாள்ல மிக அழகா தெளிவு பெற்றுவான். அவனுடைய மனநிலையில மிகப்பெரிய மாற்றம் வரும். அந்த குடியை பார்த்தா, அந்த பாட்டில பார்த்தாலே ஏதோ மருந்து பாட்டில பாக்குற மாதிரியோ, அது பெரிய அளவு ஈர்ப்பு இல்லாத மாதிரியோ போக ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் அதோடைய காலுடைய புண்ணு ஆர ஆரம்பிக்குது. கேந்தி கேந்தி நடக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சரியாகுது, நல்லா நடக்க ஆரம்பிக்கிறான். அப்ப சொல்றாரு தாத்தா வந்து, நம்ம உனக்கு வந்து தேவையில்லை, இந்த வைத்தியம் வந்து உனக்கு தேவையில்லை, நீ வீட்டுக்கு போனா போகலாம் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே சரி, ஆனா எனக்கு விருப்பம் இல்லைங்கய்யா, உறவுகள் எல்லாருமே என்னை வேணான்னு ஒதுக்கி விட்ட ஒரு உறவை நான் இருந்துட்டேன், யாருமே என்னை வந்து ஏத்துக்கிடாதுன்னு அப்படியா, நான் அந்த அப்படி வாழ விரும்பல, நான் உங்க கூட இருந்து ஏதாவது சேவை செஞ்சுக்கிறேன், என்னோட வாழ்நாள் மிச்சத்தை வந்து உங்களோட இருந்து நீங்க பிறருக்கு பயன்படுறீங்க, அதே மாதிரி நான் ஏதாவது பயன்படுற மாதிரி வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த சூழல்ல தான் அவனுக்கு இவங்க கூடயும் அந்த வைத்தியத்துக்கான தேவையான மூலிகை வாங்கறதுக்கு ஒருத்தனை அனுப்பிட்டே இருப்பாரு, இவங்களுடைய அனுப்புவாரு. அப்பதான் முதல் தடவை இவனை மட்டும் அனுப்புறாரு, ஆனா பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. இப்பதான் அந்த முதல்ல அந்த தொடக்கத்துக்கு வர்றாரு. எல்லாரும் வந்து கதை தொடக்கத்துக்கு வர்றாங்க, அவன் வரமாட்டான் அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. போனவே போனவன் தான், அப்ப நீங்க வராட்டி என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி தாத்தா கேக்குறாங்க. தாத்தா சொல்றாரு, அவன் வரலாட்டா, இத்தனை அவன் இனிமே இங்க இருந்ததுக்காக அவனுக்கு செலவுக்கு இனிமே அவளை செலவை நான் நினைச்சுக்கிறேன், அப்படி வந்தோம்னா நல்லவனா இருப்பான் கண்டிப்பா, என்னுடைய நம்பிக்கை வந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 20 ஆயிருச்சு, 20 பொழுதாயிருச்சு, வரவே இல்லை. 7 மணிக்கு எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவன் திருப்பி வருகிறான். எல்லாருக்கும் ஆச்சரியம், வந்தா சொல்றான் நான் 4 மணி நேரம் கலவரமா இருந்தது, பஸ் எல்லாம் ஓடல, அதனால மாட்டிக்கிட்டேன், திருப்பி இப்பதான் வந்திருக்கேன், அங்க போய் அவர்கிட்ட நீங்க பணம் கொடுக்க சொன்னீங்களே அவர்கிட்ட கேட்டேன், ஏற்கனவே நீங்க அதிகப்படியா பணம் கொடுத்ததுனால இந்த மூலிகைக்கு பணம் வாங்கல, திருப்பி கொடுத்தாங்க, கொஞ்சம் 2 ரூபாய் எடுத்து கொடுக்குறான். இதுவரைக்கும் இருந்த மனம் எல்லாருமே ஆச்சரியமா ஒரு நிமிஷம் பாக்குறாங்க. பணத்துக்கானவன் எப்படினாலும் ஓடிடுவான் அப்படின்னு சொல்லி, இப்ப மருந்துன்னா என்ன அப்படின்னு ஒரு குறியீடா வச்சுட்டு ஒரு கதையை முடிச்சிருக்கிறாங்க. உண்மைக்கு உறவுகளுடைய பாசமும் ஒருத்தவங்க மேல இருக்கிற நம்பிக்கையும் தான் மருந்து. அந்த மருந்து இல்லை அப்படின்னா, நம்பிக்கையும் அந்த பாசம் இல்லை அப்படின்னா, இந்த எப்பேற்பட்ட நோய் சாதாரண மனிதன் கூட நோய்வேப்படுறது இயல்பு அப்படிங்கறது அந்த கதை மூலமா உணர்த்திருப்பாரு. இது சமூக பிரச்சனை தான். அதே மாதிரி நிறைய கதையில ஒரு சாதாரண நிகழ்வை அப்படியே அப்படியே சாதம் சொல்லிவிட்டே, ஒரு ஒரு கதையில முதல் கதை இழப்புன்னு ஒரு கதை. அது என்ன இழப்பு அப்படின்னா, ஒரு பெண்மணி தன்னுடைய பையனை கூப்பிட்டுட்டு, தன்னுடைய 5 வயது பையனை கூப்பிட்டுட்டு, வீட்டுல இருக்குமா அந்த கடையை வாடகை கழிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி பெண்மணி கூட்டு போறாங்க. கூட்டு போனோடனே அவன், என்னம்மா எதுக்குமா எங்க போறோம் அப்படிமா, வா சொல்றேன் அப்படின்ற அதே மாதிரி கிளப்பி கூட்டு போறாங்க. இந்த வார சொல்றேன் அப்படின்ற அவளால மனசுக்குள்ள இருக்க அந்த அழுகைய விம்மல வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழல பையனை கூட்டு போறான். அப்பா கிடையாது, அப்பா இல்ல, இந்த சூழல பையனை கூட்டு போறான். என்ன அப்படின்னா, ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருப்பாங்க, எல்லாம் போற வழியில போற என்னப்பா அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொந்தக்காரங்க விசாரிச்சு போறாங்க. அப்ப விசாரிக்கும் போதுதான் இவளுக்கு அழுக குடிக்கே போகுது. ஆனாலும் அதை காட்டிக்காம பையனை கூட்டிகிட்டே போறா. எங்க போவாங்க அப்படின்னா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போவாங்க, பத்திரப்பதிவாளர்களுக்கு. என்ன அப்படின்னா, அங்க விவசாயம் பாக்குறதுக்காக கணவன் இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் இந்த பெண் விவசாயத்தை எடுத்துக்கிறா, விவசாயம் பாக்குறதுக்காக கடன் வாங்கியிருப்பா, அந்த கடனுக்காக வீட்டை எழுதி வாங்குறதுக்காக வீட்டை விற்கிறதுக்காக போயிருப்பாரு. கடன் கொடுத்தவங்க வீட்டை வாங்குறான், எழுதி கொடுத்துட்டு வரும்போது வருகிற இழப்பு, ஒரு சம்சாரி வாழ்க்கையில விவசாயத்திற்காக தன்னுடைய சொத்துக்களை இழந்த மக்களுடைய வாழ்வியல ரொம்ப யதார்த்தமா அந்த கதையில பதிவு பண்ணியிருப்பார். ஒரு பெரிய விஷயமே இல்லை அந்த கதையில, ஆனா ஒரு இழப்பு. வெளியே வந்தோடனே அப்படி அழுவா மாதிரி, ஏன் அழுகிறான்னு பையனுக்கும் சொல்ல தெரியாது. இப்ப வீடு எங்க எங்க இருக்குன்னு அவனே சொல்லி விட்டுருவான், வீடை வித்துட்ட, எனக்கு எழுதி கொடுத்துட்டேன், நீ இருக்கணும்னா மாசு விலை கொடுத்து இருந்துட்ட அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் காதில் விழுந்துகிட்டே இருக்கும். மிகப்பெரிய இழப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி, தன்னுடைய மண்ணையும் ஒரு பொருளையும் தன்னுடைய சார்ந்த நிலத்தையும் கிட்டத்தட்ட நம்ம எட்டுவழிச்சாலை மக்களுடைய மனநிலை மாதிரி அவர் பதிவு பண்ணியிருப்பார். அங்குள்ள அந்த அதுக்காக போராடக்கூடிய மக்கள், அங்க இருக்கிற இழப்புக்காக தாங்க முடியாத வேதனைகள் அனுப்பிக்கிற மக்களுடைய மனநிலையை அப்படியே பதிவு பண்ணியிருப்பார். இப்ப சமூகம்னா என்ன, இவரு ஒரு வந்து நீங்க சொன்ன மாதிரி கஷ்டம்தான் கஷ்டம்தான் அப்ப எல்லாருமே கஷ்டம் சொல்லிட்டு இருக்கோமே, இவரும் அதானே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா வித்தியாசம் அப்படின்னா, பதிவு செய்யற முறையில வித்தியாசமா இருக்கிறாரு, ஆனா திருப்பங்களோ மிகப்பெரிய எதிர்ப்பு குரலோ இதுக்காக போராடணும்ன்ற வெறியோ இல்ல, ஆனா இயல்பா உள்ளத உள்ளபடி பதிவு பண்றதுல பாவனன் மிக சிறந்த படைப்பாளர் அப்படின்னு நம்பலாம். வாய்ப்புக்கு நன்றி.